என்னது கண்மணி பிரெக்னண்டா இருக்காங்களா? ஆமாங்க, ஆமா, நானும் உங்களை மாதிரி தான் ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம நியூஸ் ரீடர் கண்மணி அவங்களோட 7th மந்த் ஆஃப் பிரெக்னன்சில என்டர் ஆயிருக்காங்க. ஆக்டர் நவீனும் கண்மணியும் லாஸ்ட் இயர் ஜூன் 12th அன்னைக்கு அவங்களோட மேரேஜ் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டுமே வச்சு அவ்வளோ அழகா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே பிரைவேட்டா இருக்க பர்சன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கண்மணியோட 7th மந்த் பிரெக்னன்சியா இருந்தாலும் Feb 14 அன்னைக்கு அவங்க போட்டிருந்த ஒரு போஸ்ட்ல அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு விஷஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி கண்மணி கிட்ட கேட்டிருந்தப்ப அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரைவேட்டான ஒரு பர்சன், நான் எதையுமே வெளிப்படையா யாருக்கிட்டுமே அந்த அளவுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த விஷயமும் ரொம்ப அழகான ஒரு விஷயம், இந்த அழகான விஷயத்தை ரொம்ப அழகா பாத்துக்கணும்னு நானும் நவீனும் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே என்னோட ஃபேன்ஸா இருக்கட்டும், என்ன லவ் பண்ற எல்லா ஒரு ஆடியன்ஸ்க்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூஸை வந்து நாங்க இவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு கண்மணியோட சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. எது எப்படியோ ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆனாச்சு அப்படின்ற சொல்ற வகையில் நவீனும் அண்ட் தென் கண்மணியோட ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப குஷியில தான் இருக்காங்க இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா. நம்மளோட ரிஃப்ளெக்ட் ஆக் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துதலை சொல்லிக்கலாம். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜய் விஸ்வா.